ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். செப்டம்பர் 19, 2020 தமிழ் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் த்விதியை திதி காலை 9:11 வரை, அதன் பிறகு திருதியை திதி. யோகம் சரியில்லை. கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6:00 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன் புதன் சந்திரன், தனுசில் குரு கேது, மகரத்தில் சனி. மதியம் 2:40 சந்திரன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்று மதியம் 2:40 வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் சூரியனோட சந்திரன் சேர்ந்து இருந்து விட்டு 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். காலை வரை உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு நல்ல விதமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படையும் சூழ்நிலைகள் இன்றைக்கு சாதகமா இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 2:40 மேல 7ஆம் இடத்துக்குள்ள சந்திரன் பெயர்ச்சியான பிறகு உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. மாலையில் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருந்து விட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னாலும் வீட்டிலையும் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் எதிர்பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. இன்று உங்களுடைய இனிமையான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் உள்ள நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு மதியம் 2:40 வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால சந்திரன் உங்களுக்கு சில மன வெறுப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துறதுக்கு தயாரா இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் யாருகிட்டையும் இன்னைக்கு ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. மத்தியானம் 2:40 மேல 6ஆம் இடத்துக்குள்ள சந்திரன் பெயர்ச்சியானதற்கு பிறகு காலையில இருந்த மன வெறுப்புகளும் கசப்புகளும் மாறி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் நல்ல மனநிலையில சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி குழந்தைகளோட சந்தோஷமா செலவு பண்றதுக்கும் குழந்தைகளுடன் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஏத்த நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய கடந்த காலத்துல வாங்கின கடன்களை பைசல் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு சாதகமான நாள். அதே சமயம் பாத்தீங்கன்னா சனியோட பார்வையில மத்தியானத்துக்கு மேல சந்திரன் வருதுனால கடந்த கால குழப்பங்களை நினைத்து மனசுல ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வருத்தத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு சந்தோஷத்தை மட்டுமே இன்னைக்கு அனுபவிக்க வேண்டிய நாளாக இருக்கும். மதியத்திற்கு மேல் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற வரைக்கும் சூரியன் புதனோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், வெளி வட்டார புழக்கம் ஜாஸ்தி இருக்கும். சுகங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனத்துல செலவுகள் ஏற்படும். இதெல்லாம் மத்தியானம் 2:40 வரைக்கும். அதுக்குள்ளாரியே உங்க தாயாரோட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கும் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் சந்தர்ப்பங்கள் சாதகமா இருக்கு. அதற்கு பிறகு மத்தியானம் 2:40 மேல 5ஆம் இடத்திற்கு சந்திரன் பெயர்ச்சியானதற்கு பிறகு உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுடன் மனஸ்தாபமும் வாக்குவாதங்களும் ஏற்படும் சூழல் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட ரொம்ப பாலிஷ்டா ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகி கத்துறதோ இல்ல வாக்குவாதம் பண்றதோ உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்காது. இன்னைக்கு உங்களுடைய பண வரவில் சற்று தொய்வுகள் ஏற்படும் சூழல் இருக்கின்ற காரணத்தினால தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. செலவுகள் இல்லாட்டினாலும் உங்களுக்கு வேண்டாத பொருட்கள்
இருந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வண்ணம் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செலவுகளையும் வாக்குவாதம் எண்ணத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இன்று அலைச்சலும் மனக்கசப்புகளும் ஏற்படும் நாள். கடகராசி நண்பர்களுக்கு ராசிக்கு சனி பார்வை, அதனால மனசுல ஒரு விதமான உடம்புல ஒரு மனசும் உடம்பும் ஒரு விதமான கஷ்டத்தை மனக்கலக்கத்தை ஏற்படுத்துற சூழ்நிலை இருக்கு. இது எதனால அப்படின்னு கேட்டா சனியோட பார்வையில ராசியும் இருக்கு, ராசிநாதன் சந்திரனும் மதியத்திற்கு மேல் சனியோட பார்வையில வர்றதுனால மனக்குழப்பங்களும் தேவையற்ற எண்ணங்களும் மனசுல ஓடிட்டே இருக்கும். இந்த எண்ண ஓட்டத்தினால உங்களுடைய குழம்பின குட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க முயற்சி செய்வாங்க, சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய எண்ணம் ஈடேறாமல் பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த தடவை சாதகமா செயல்படல, அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கு தயாரா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. பண விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இல்லாட்டினாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது சாதகமா இருக்கு. மத்தியானத்துக்குள்ள சந்தோஷம் ஏற்படுற மாதிரி பண வரவு ஏற்படும் நாளாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேல சந்திரன் நான்காம் இடத்திற்கு போறதுனால தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் சூழல் இன்னைக்கு இருக்கு. சந்தோஷமும் அலைச்சலும் ஏற்படும் நாளாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சந்திரன் மூன்று கிரக சேர்க்கை, இரண்டாம் இடத்துல புதன் உச்சமா இருக்காரு. இந்த சூரியன் புதன் சந்திரன் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால குடும்பத்துல தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. அதற்கு காரணம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால வார்த்தைகள் சற்று தடிமனாக வருவதற்கோ வார்த்தை சங்கடம் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பேசல உங்க கோபத்தை காமிக்காதீங்க. அடுத்தவங்களை ஊன் பண்ற மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற தப்ப சமாளிக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மேல தப்ப திணிக்கிறத தவிர்த்துடுங்க. மத்தியானத்துக்கு மேல சந்தோஷமான அனுபவங்கள், மத்தியானம் 2:40 மேல சந்திரன் மூன்றாம் இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் சனியோட பார்வையில இருக்கும் போது மனக்கசப்புகள் இருந்தாலும் அந்த கசப்புகள் வெளிவராமல் இருப்பதற்காக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று மதியத்திற்கு மேல் இருக்கின்றது. சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு மதியம் 2:40 வரைக்கும் சந்திரன் உங்க ராசியில ராசிநாதன் புதன் மற்றும் விரையாதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்காரு. அதனால உங்களுடைய முயற்சியால் சுய முயற்சியால் பண வரவு ஏற்படும். அதே சமயம் சுய முயற்சியால் தேவையில்லாத செலவுகளும் ஏற்படும். உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகளை பண்ணும்போது இது நமக்கு தேவையா நல்ல விஷயமான்னு யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா வேண்டாத வீண் விரயங்களை தவிர்ப்பதும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கும் தேவையான செலவுகளை மட்டும் கவனமா செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 2:40 மேல சந்திரன் இரண்டாம் இடத்துக்குள்ள போயிட்டு சனியோட பார்வையில வருகின்ற பொழுது நீங்க உங்களுடைய வார்த்தையால சில பேரை ஊன் பண்றதுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு சாதாரணமா சொல்ற வார்த்தைகளை சங்கடத்தை ஏற்படுத்தும். இதனால மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க, எச்சரிக்கையோட பேசுங்க. உங்களுடைய விளையாட்டுத்தனத்தை அங்க காமிச்சிடாதீங்க. தேவையற்ற விளையாட்டுத்தனத்தால் தேவையான நண்பர்களை இழக்கும் சூழல் இன்னைக்கு ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பேசுறது உங்களுக்கு நன்மையை தரும் நாளாக இருக்கும். இன்று காலையில் சந்தோஷமும் மாலையில்
மனக்கசப்புகளும் மனக்குழப்பங்களும் தேவையற்ற எண்ண ஓட்டங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் 2:40 வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்துல சூரியன் புதனோட சேர்ந்திருக்காரு. அதனால செலவுகள் ஏற்படும். என்ன செலவுகள் அப்படின்னு கேட்டா, இந்த செலவுகள் பண்றதுனால உங்களுக்கு சில வருமானங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க தைரியமா பண்ணலாம். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதனால இது செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பண்ணாதீங்க. இந்த செலவு பண்றதுனால உங்களுக்கு லாபம் ஏற்படுவதற்கோ தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கோ வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் சாதகமா இருக்கு. மத்தியானம் 2:40 மேல சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது அந்த லாபத்தை உணரக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால உங்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிட்டு சந்தோஷம் வரும். ஆனா இந்த குழப்ப நிவர்த்தியாகி சந்தோஷம் வரும்போது தேவையில்லாத சில மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை நினைத்து அவர்களுக்கு செய்யக்கூடிய செலவுகளை நினைத்து மனசு சங்கடப்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு கவலைப்படுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொய்வு ஏற்படும் சூழல் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கவலைகளை மறந்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு மத்தியானம் 2:40 மேல சந்திரன் உங்க ராசிக்குள்ள வந்து சந்தோஷத்தையும் கொடுத்து தேவையில்லாத ஒரு கவலையும் உங்களுக்கு கொடுப்பாரு. எதிர்காலத்தை நினைத்த பயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. அது உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தமாகவும் இருக்கலாம், இல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் இருக்கலாம். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. மதியத்திற்கு மேல் ஓரளவுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் பலவிதமான அனுபவங்களையும் பண லாபத்தையும் ஏற்படுத்தி விட்டு மதியம் 2:40 தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விட்டு மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானத்துக்குள்ள வராரு. இந்த விரயஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வரதுனால சனியோட பார்வையில வருகின்ற காரணத்தினால மனக்குழப்பங்கள் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மனதில் இனம் புரியாத எரிச்சலும் கோபமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்களை நீங்க உதாசீனப்படுத்துறதும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த சொல்ற தேவையில்லாத விஷயத்துக்கு உங்க கூட இருக்கிற நண்பர்களை தாங்கி பிடிப்பதும் காரணமா இருக்கும். நல்ல நட்புகளை இழக்காமல் இருப்பதற்கு அவங்க சொல்ற அறிவுரையை கேட்கறது நல்லது. உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு தான் அவங்க வேலை பண்ணுவாங்களே தவிர உங்களை கெடுக்கிறதுக்கு அவங்க என்னைக்குமே வேலை பண்ண மாட்டாங்க. அதனால அவர்களுடைய நல்ல நண்பர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது. கடந்த காலத்தில் பிரிந்து சென்ற சிலர் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உதாசீனப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் குறைந்திருந்தாலும் மன ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். விரயங்களுக்கு குறைச்சலும் இருக்காது, மன விரயங்களுக்கு குறைச்சலும் இருக்காது. மன விரயங்களுக்கும் குறைச்சல் இல்லாத தினமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று 10 மற்றும் 11 இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். 10 இடத்துல இருக்கிற வரைக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான முக்கிய முடிவுகள் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு தேவையான வளர்ச்சிக்கு செயல்படும் நாளாக இருக்கும். இதனால உங்களுடைய வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் பண வரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த பண வரவு ஏற்படுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைந்து அதனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா,
இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு பண வரவை தடுத்து கொண்டிருக்கிறார். அதனால பெருசா பாதிப்பு இருக்காது. பண வரவு கம்மியா இருந்தாலும் ஓரளவுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அபிஷியல் லோன், பேங்க் லோன் ஏதாவது ட்ரை பண்ணினீங்கன்னா இப்ப தாராளமா ப்ராசஸ் பண்ணுங்க. சாதகமான பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கு. இந்த கிரக நிலவரம் சாதகமா இருக்கு. சனியை தவிர மற்ற எல்லா கிரகமும் சாதகமா இருக்கு. நாளைக்கு மேல செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேல அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம்னா தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கு. இந்த ராசியில பிறந்த இளம் மாணவ மாணவிகளுக்கு சற்று சங்கடமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால தேவையில்லாத நட்புகளை இழப்பதற்கு தயாராக இருங்க. இல்லாட்டி உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் சூழல் அமைந்துவிடும். உங்களுடைய எதிர்கால சங்கடங்களை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழல் வருகின்றது. அதனால ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். காலையில மன அழுத்தமும் அலைச்சலும் ஜாஸ்தி இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு லாபம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா எந்த விதமான பெரிய லாபமும் இருக்காது. ஆனா அந்த அனுபவத்தை லாபமா கருதி வேலையை செய்யுங்க. லாபம் பண லாபம் இல்லைன்ட்டு அனுபவ லாபத்தை கோட்டை விட்டுறாதீங்க. இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அனுபவங்கள் சாதகமாக இருக்கும். மத்தியானம் 2:40 வரைக்கும் அலைச்சலும் மன அழுத்தமும் வெறுப்பு பேச்சுகளை கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு மத்தியானம் 2:30 மேல பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்குள்ள வந்து சனியோட பார்வையில வர்றதுனால ஓரளவுக்கு மனசுல குழப்பங்கள் இருந்தாலும் மன நிறைவு ஏற்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும் நாளாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேல நீங்க எடுக்கிற முயற்சிகள் 30% உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால தைரியமா முயற்சி செய்யுங்க. இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் சாதகமா வந்துட்டு இருக்கு. முயற்சி செஞ்சால் நல்லது நடக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாருங்கிறதுக்கு ஏற்ப கீப் ட்ரைங். நல்லது நடக்கிறதுக்கு உண்டான நேரம் சாதகமா இன்னைக்கு சாதகமா இருக்கு. அதனால முயற்சி செய்யுங்க. இன்று முயற்சிகள் ஏற்படும் நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு, இன்று மதியம் 2:40 வரை சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கன்னி ராசியில இருக்காரு. அதற்கு பிறகு சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. மத்தியானம் வரைக்கும் மன கசப்புகள் ஏற்படுற சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் வெறுப்பு ஜாஸ்தி ஆற மாதிரி, கோபம் ஜாஸ்தி ஆற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான அலைச்சல் இருந்ததுன்னா தப்பு கிடையாது. வேலை சம்பந்தமாக அலைஞ்சீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா காரணமே இல்லாம யாருக்காகவோ நீங்க அலைஞ்சீங்கன்னா எல்லாரும் எள்ள உணர்த்துறாங்க, எலி வாழை உணர்த்துதுங்கிற கதையா எல்லாரும் அலையறாங்க. நானும் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியில சுத்த போறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத செலவும் உங்களுக்கு தான் தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையை மட்டும் செய்வது நல்லது. மன குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல கடந்த கால சம்பவங்களை நினைத்து கோபப்படுவதோ வருத்தப்படுவதோ ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. அதனால உங்க வீட்டுல இருக்கிற உங்க வீட்டு பெரியவங்க அல்லது குழந்தைங்க கிட்ட மன கசப்புகளை காட்டாதீங்க. யாருகிட்டயோ போக வேண்டிய கூட கோபத்தை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட காமிக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்று மதியம் வரை எச்சரிக்கையுடன் இருப்பதும் மதியத்திற்கு மேல் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ள தினமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு, இன்று மதியம் 2:40 வரை 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனால சந்தோஷமான அனுபவங்கள், வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களால், கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த நண்பர்களால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி 2:40 வரைக்கும் எல்லா சம்பவங்களும் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் 7 இடத்திலிருந்து 8 இடத்திற்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தேவையற்ற மனக்கசப்புகள் மனக்குமுறல்கள் ஏற்படுறதுக்கு ஏதுவாக வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடிய சூழல் அமைந்து கொடுக்கும். இந்த காரணத்தினால உங்க மனசுல இருக்கிற கோபத்தை யாருக்கிட்டையாவது வெளியில கொட்டணும்ட்டு நீங்க வெளியில காமிக்க போக அது உங்களுடைய மன நிம்மதியை குலைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால மத்தியானத்துக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைத்து கொள்வது நல்லது, சாந்தமான மனநிலையை வளர்த்து கொள்வது நல்லது. தேவையற்ற செலவுகளை தேவையற்ற விஷயங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு காலையில் சந்தோஷமும் மாலையில் சங்கடங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.